விமர்சனம் உன்னை யாரேனும் விமர்சித்து கேட்டதுண்டா அப்படி ஒரு நிகழ்வு சம்பவிக்கவில்லை எனில் நீ பயனுள்ள எதையும் செய்யவில்லை என்று பொருள் விமர்சிப்பவர்களை கண்டு நீ பயப்படுகிறாயா நீ பொது பாதையில் நடந்தாலும் சரி தனிப்பாதை உருவாக்கி பயணித்தாலும் சரி விமர்சிப்போர் தன் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் பரிபூரணவாதி கூட அவரது பரிபூரணவாதத்திற்காக விமர்சிக்கப்படுகிறார் எல்லோரும் உன்னை விமர்சிப்பதில் மும்முரமாக இருக்கும் பொழுது நீ உன் அடுத்த அத்தியாயத்திற்கு தயார்படுத்துவதில் மும்முரமாக இரு நீதான் அவர்களுக்கு வேலை கொடுக்கிறாய் இதில் பெருமிதம் கொள் உன்னை மேம்படுத்த விமர்சனங்களை நீ ஏற்றே ஆக வேண்டும் இருப்பினும் நம்பத்தகாத விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து உன் பலத்தை பலவீனமாக்காதே நீயே உன்னை விமர்சிக்க கற்றுக்கொண்டால் உன்னை விமர்சிப்போரை கண்டு நீ பயப்பட தேவை இருக்காது சரி இருக்கட்டும் உனக்கு விமர்சனம் பிடிக்கவில்லையா அப்படியானால் நீ என்ன செய்யக்கூடாது என்பதை நன்கு அறிவாய் உனக்கு நன்றாக தெரியும் விமர்சிப்பது மிக எளிதான வேலை என்று பிறகு ஏன் இவ்வளவு எளிதான வேலையை செய்ய வேண்டும் இதில் சவால் என்ன இருக்கிறது இருந்தும் நீ யாரையாவது விமர்சித்ததுண்டா மற்றவர்களின் பலவீனத்தை விமர்சித்த நீ அவர்களின் பலத்தை பகுப்பாய்வு செய்ததுண்டா யார் சொன்னது விமர்சனத்திற்கு ஒரு முகமே உள்ளது என்று ஒன்றில் கவனம் கொள் உன் பலம் மற்றவனின் பலவீனமாக இருப்பின் அதை விமர்சிப்பது தர்மம் கிடையாது அதேபோல் நீ இதுவரை முயற்சிக்காத ஒரு செயல் செய்தவனை விமர்சிக்கும் தகுதி உனக்கு அறவே கிடையாது இப்படிக்கு விமர்சனம்